நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கேல. பயிறு, பச்சை பயிறு இது. பைத்தம்பருப்பு ரெடி பண்ண எப்படி ரெடி பண்ணுறோம்னு பாருங்கள். பாவம் வாங்க. ஆமாங்க, எல்லார் வீட்லேயும் கிராமத்துல எல்லாம் பச்சை பயிறு வச்சுருப்பாங்க வீட்டில். இந்த பச்சை பயிரில் நம்ம பைத்தம்பருப்பு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். துவையல் அரைக்க, ஒரு பணியாரம் செய்கிறதுக்கு, எதுக்கு வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பைத்தம்பருப்பு கடையில் வாங்குறதை விட இந்த மாதிரி பச்சை பயிரில் உடச்சி நம்ம வீட்டில் பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களாம் இதுமாரி செஞ்சு பாருங்கள், எப்படி செய்கிறோம்னு பாருங்கள். இப்போ 8 மணி கொண்டு ஊற வச்சிரு. நைட்டு 8 மணிக்கு அள்ளி ஒரு துணியில் கட்டி வச்சிரு. பயிர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ 8:00 ஆயிடுச்சு. நம்ம காலையில் 8 மணிக்கு போட்டோமா, இப்போ 8:00 ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ஊறியிருக்கு பாருங்கள். இப்போ அதை அலசிட்டு ஒரு வெள்ளை துணியில் இப்போ நாங்கள் இப்போ கட்டி வச்சிடலாம். அதை இப்போ இந்த குண்டா மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு தண்ணி வடியும்ல, அதுக்காக ஒரு வெள்ளை துணியை போட்டு இப்போ இதுக்குள்ளே அள்ளி வச்சுருவோம். இதோ அலசிட்டு அந்த பயிரை இப்போ அள்ளி வச்சுக்கலாம். அதில் தண்ணி இல்லாமல் அள்ளி வச்சுக்கலாம். இப்போ துணியில் அள்ளி வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு சுற்று சுற்றி இப்படி எடுத்து ஒரு சுற்று சுற்றி வச்சுருவோம். அதை நம்ம ஒரு நைட்டு, இப்போ நைட்டு கட்டுறோமா, காலையில் எடுத்து நம்ம பிரிச்சுட்டு காய வச்சிடலாம். காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சும்மா இப்படி ஒரு முடிச்சு போட்டு வைக்கிறேன். காத்தோட்டம் போக இல்லாமல் இப்படி ஒரு முடிச்சு போட்டு வச்சோம்னா காலையில் நல்லா முளை கட்டி வந்துடும். அவ்வளவுதான். இப்போ இந்த குண்டாங்குள்ளையே வச்சிட்டோம். காலையில் எடுத்து பார்த்துக்கலாம். நிறைய அள்ளி கட்டி வச்சோமா, இப்போ பார்த்துடலாமா? பார்ப்போம்மா, குண்டா பார்ப்போம். கையை வச்சு பாருங்கள், சுடுது அப்படியே மூட்டோம்ல. ஆமாம், சுட்டா தான் முளைக்கும். சூப்பராக இருக்குமே, அருமையாக முளைச்சிருக்கு பாரு. இங்கே பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்னு. நைட்டு தான் கட்டி வச்சோம், எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளவும் ப்ரோட்டீன். இப்படியே கொண்டகடலை இது எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம ஊற வச்சு இது மாதிரி முளை கட்டி பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அவ்வளோ ப்ரோட்டீன். கறி மீனில் தான் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் இது தான். சும்மா ஆவி காட்டி கூட கொடுக்கலாம், பச்சையாகவும் கொடுக்கலாம். பச்சையாக தின்னா ரொம்ப நல்லது. சும்மாவும் திங்கிற அவ்வளோ அருமையாக இருக்கும். பச்சை காயை பறித்து திங்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டும் இருக்கும். என்ன வந்து பார்க்குறேன், ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறது, பள்ளி இல்லை. இது கொண்டகடலை எல்லாத்தையும் கலந்தே ஊற வச்சு இது மாதிரி முளை கட்டி ஒரு கைப்பிடி சாப்பிட்டோம்னாலே போதும். ரொம்ப சாப்பிட வேண்டியதில்லை. இப்போலாம் எங்கள் பசங்களுக்கெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அவங்க வீட்டில் இல்லை, எல்லாம் வெளியில் இருக்காங்க. அவ்வளோதான், வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை பசங்களுக்கு நல்லா சத்துள்ளதாக செஞ்சு கொடுக்கலாம் இல்லையாம்மா? ஆமாம். நல்லா காஞ்சவொடனே எந்த பதத்தில் உடைக்கணும்னு பார்க்கலாம். அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோம்மா. சாய் கிருஷ்ணன், தர்ஷன், திலீப் அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு நல்ல மணமகள் அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், சீரும் சிறப்புமாக நடக்கணும். இந்த பாட்டி மனமார வாழ்த்தணும், சட்னா கல்யாணம் நடக்கணும். விக்னேஷ்குமார், லாவண்யா அவங்களுக்கு வந்து கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம். அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் அமோகமாக புள்ள குட்டிகளோட சேமமாக இருக்கணும், அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன். திவாகர் கிருஷ்ணா அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம். அவங்க சகல செல்வமும் பெற்று 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன். வனஜாங்கிறவங்க பொண்ணுக்கு, அப்புறம் தையரசன் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன். சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பயிறு முளை கொட்டி காய வச்சோம்ல, இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிட்டு. எப்படி இருக்குது, நல்லா காஞ்சிருக்கா? இந்த முளைச்சி வந்த இதெல்லாம் எப்படி இருக்குது பற்றியெல்லாம், முளைச்சி வந்ததில் அந்த குருத்தோடு இருக்குது பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா காஞ்சிட்டு வாயில் அள்ளி போட்டால் நான் கடக்கு முடுக்குன்னு இருக்கணும். அப்படி இருக்கையில் நம்ம உடச்சிக்கலாம். அள்ளி போட்டு உடைக்கணும், தூக்கி விட்டு உடைக்கணும். ஆமாம், திருவையா இது மாதிரி தூக்கி விட்டு உடைச்சா தான் ரெண்டாக கொட்டும் நல்லா. இல்லைன்னா இங்கே பாருங்கள் மாவாக கொட்டும். இங்கே பார்த்தீங்களா, அரிசி எப்படி இருக்குது, தோரம்பருப்பு பைத்தம்பருப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. பைத்தம்பருப்பு வெளி வெளியேறுனு இருக்கும். இது மாதிரி பைத்தம்பருப்பு உடச்சி வச்சுக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும், உடம்புக்கும் சத்தானது. இது மாதிரி முளை கட்டி உடச்சி வைக்கிற பயிர், மிளகு பொங்கல், அப்புறம் காய்கறி கூட்டு,
என்ன எல்லா எதுக்கெல்லாம் பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணுவோமோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், உடச்சி புடச்சி காட்டேன். எப்படி இருக்கு பட்டிங்களே, எப்படி உடச்சிருக்கோம்னு இப்போ புடச்சிப்போம். இதான் எல்லாத்தையும் உடச்சாச்சு பாருங்கள், எப்படி ரெண்டு ரெண்டாக அழகாக உடஞ்சிருக்கு பாருங்கள். இப்படி தான் புடக்கணும், இப்படி தான் இருக்கும் பாட்டி வேலை. பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்கு பத்தியெல்லாம் பைத்தம்பருப்பு, அருமையாக இருக்கா. இவ்வளவுதான் பாட்டி வேலையை பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. என்ன இப்படியெல்லாம் பாட்டி வேலை செய்ய சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. வேலை செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் மனசுக்கும் நல்லது, உங்கள் பிள்ளைங்களுக்கும் நல்லது. எல்லா வேலையும் கற்றுக்கணும், ஒரு வேலையும் கற்றுக்காமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, எல்லா வேலையும் எல்லோரும் கற்றுக்கணும். எல்லோரும் பொம்பளை பிள்ளைங்க சார வேலையும் கற்றுக்கணும். என்ன திட்டாதிய இல்லை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏன் பாட்டி பொம்பளை பிள்ளை தான் கற்றுக்கணுமா, ஆம்பளை பிள்ளை கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான்மா, பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை தான். ஆமாம், பிள்ளைங்க கற்றுக்கிட்டு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையும் கற்றுக்கிறதை பற்றி பிரச்சனை இல்லை, செய்யலாம். இருந்தாலும் கூட அவங்களே நம்பிக்கிட்டு நம்ம இருக்க முடியாது பாருங்க, நம்ம செஞ்சுக்கணும். ஆம்பளை பொம்பளைன்னு அப்புறம் என்னத்துக்கு ஆண்டவன் எழுதி வச்சுருக்கான். அதுதான் ரெண்டு பேரும் சமமாக, ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேலை செஞ்சு வீட்லேயும் வந்து சமைச்சணும்னா ஆளுக்கு ஒரு வேலை செய்யலாம். அது எல்லா பிள்ளைங்களும் செய்யாது, நூற்றுக்கு பத்து பிள்ளை செய்யும், பார்த்து 90 பிள்ளை செய்யாது. அதெல்லாம் நீனும் செய்ய நானும் செய்ய, நீனும் சம்பாதிக்கிறேன் நானும் சம்பாதிக்கிறேன்னு போட்டி போடக்கூடாது. தெரிகிற பிள்ளை செய்யும், தெரியாத பிள்ளை அதை அனுசரித்து தான் நம்ம குடும்பம் பண்ணணும். அதுதான் குடும்பம், இல்லைன்னா அது சரியாக வராது. நம்மளை பெற்று வளர்க்குறவங்களுக்கும் கெட்ட பேர், நம்ம பொண்ணுன்னு கேட்க வராங்க பாருங்கள் அவங்களுக்கும் கெட்ட பேர். எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னா எல்லா வேலையும் நீங்கள் கற்றுக்கணும். பாட்டி இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, யோசனை பண்ணி பாருங்கள். ஆமாம், ஒருத்தவங்க கமாண்டில் கூட சொல்லியிருந்தாங்க, பாட்டி நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைங்க வேலையே ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க, கோலம் கூட போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. நான் சொல்கிறத நான் கேட்பீங்கன்னு நான் நம்பிக்கையாக சொல்கிறேன், கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அடுப்பில் கோலம் போட்டிருந்தியல்ல, கொழுக்கட்டை அடுப்பில், நான் சொன்னேன்ல இந்த கோலத்தை பார்த்துட்டு மா ஒருத்தர் மேலே லைக் போட மாட்டாங்கன்னு அப்போ சொல்லியிருந்தாங்க. யாருமே கோலமே போடுறதில்லை, பாட்டி கோலம் போட்டதே பெருசு, 100 மார்க் தான் எல்லாத்துக்குமே. அத்தனை அத்தனை என்ன அதில் என்ன சந்தேகமே, 9 எழும்புறீங்க, என் வயசுக்கு நான் 5 எழும்புறேன். என்ன முடியுதா முடியலையா, எப்படியோ ஒரு கோடு போட்டேன்னா அது ரைட்டு, இல்லைன்னாக்கா நீங்கள் எழுப்பி போடுறீங்களே, போட மாட்டேங்கிறீங்க. அதான் 100 மார்க்கு பாட்டிக்கு. அப்புறம் என்ன, எவ்வளோ பேர் எல்லாம் 100 மார்க்காக அந்த கோலத்துக்கு. அப்புறம் என்ன, இப்போ வந்து செல்லை பார்த்துட்டு சூப்பர் சூப்பராக சமைக்கலாம். எல்லா பொண்ணுகளும் அடுத்தவங்கள கேட்க வேண்டியில்லை, அந்த காலத்தில் நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் கேட்டோம், இப்போ கேட்க வேண்டியில்லை. செல்லை பார்த்துக்கிட்டு விதம் விதமாக சமைக்கலாம், கலர் கலராக சமைச்சு இந்த பாட்டுக்கு காட்டுங்க பார்க்குறேன். பயிர் உடச்சி எப்படி புடச்சி உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், புடச்சி இருக்கு பாருங்கள், வெள்ளை வெள்ளேருங்க, எப்படி இருக்கு பார்த்தீங்களே, அவ்வளோ வாசமாக நல்லாயிருக்கும். இதில் இதில் உள்ள தூசியெல்லாம் எப்படி கழட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்களே, இதுதான் இதில் உள்ள தூசி. இந்த பயிருக்கு இவ்வளோ தூசி எப்படி இருக்குது பாருங்கள், 1 அரை கிலோலாம் பயிர் போயிடும், 1/2 தூசி போயிடும். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.